ஓயாமல் உடைத்துக் கொண்டிருந்த அந்த உத்தம தலைவர் இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திலே கொண்டு போய் நம்முடைய வெற்றியை கொண்டு போய் அவருடைய காலடிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த உறுதியோடு இந்த கூட்டத்தை பார்க்கிற விதத்தில் உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கிற விதத்தில் நிச்சயமாக கலைஞரிடம் வழங்கிய அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கை எனக்கு நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல். 18 தொகுதிகளுக்கு நடைபெறவிருக்கிறது. மத்தியில ஆட்சி மாற்றத்திற்காக நடைபெறுகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பேர் சேர்ந்திருக்கிறாங்க, என்ன காரணம்? பதவியா பணமா? என்ன நோக்கத்தில் போய் சேர்ந்திருக்கீங்க? அதிமுகவின் கதை என்ற தலைப்பில் பெரியய்யா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டார். அவரே கைப்பட எழுதி அதை அச்சிட்டு அதற்கு பிறகு அது புத்தகமாக வெளிவந்தது. அந்த புத்தகத்தில் அதிமுக ஆட்சியை பற்றி, முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி, அவருடைய தோழி சசிகலாவை பற்றி, முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியை பற்றி, இப்பொழுது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் பற்றி, எல்லா அமைச்சர்களை பற்றி இந்த பெரியய்யா அந்த புத்தகத்தில் அவர் எழுதி காட்டியிருக்கிறார். நாங்கள் கூட இப்படி ஒரு புத்தகத்தை தயாரிக்க முடியும். பெரிய அந்த புத்தகத்தை நமக்காகவே தயாரித்து கொடுத்திருக்கோம். அதை இப்ப நாம பயன்படுத்துவதற்காகவே அப்படியே தயாரித்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் பெரியவைக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். ஆற்று மணல் ஊழல், தாது மணல் ஊழல், கிரானைட் ஊழல், கட்டுமான பணிகள் ஒப்பந்த ஊழல், பணி நியமன ஊழல், நெடுஞ்சாலை ஊழல், பருப்பு மற்றும் முட்டை கொள்முதல் ஊழல், இதுல கடந்த 10 வருஷமா 70 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக தாது மணல்ல மட்டும் ஊழலுடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி. சவுக்கிதார் மோடி தான் சொல்லணும், இந்தியில சவுக்கிதார். சவுக்கிதார்னா காவலாளி, காவல் காக்கிறது. அவரை என்ன சவுக்கிதார் மோடி தான் சொல்லணும். அவர் மட்டும் இல்லையா, அமித்ஷாவையும் சொல்லணுமா, தமிழிசையும் சொல்லணும். நீதிமன்றங்களை சொல்லியிருக்கக்கூடிய அந்த எடப்பாடிக்கு காவலாளி பிரதமர் மோடி தான். அதனால சவுக்கிதார் மோடி தான் சொல்லணும், நாம் மறுக்கிறோம். இந்த ஊழல் மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற காவலாளி தான் சவுக்கிதார் மோடி.